ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நம்ம கல்வி முறையை பற்றி ஸோ இது உலகம் இப்படி தான் முழுக்கிட்டு இருக்கு தான் கொஞ்சம் இந்த ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு வந்திருக்காங்க அதையுமே என்னன்னா சும்மா ஒரு டூ ஃபார்ட்டி பி கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த காலத்தில் இருந்த ஃபோனு இப்போ இருக்கிற ஃபோனை பாருங்க ரைட்டா இப்போ அதே மாதிரி இந்த ஓல்டு காரையும் இப்போ இருக்கிற காரையும் பாருங்க சரியா ஓல்டு காரையும் இப்போ இருக்கிற காரையும் பாருங்க சரியா இப்ப இதே இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இதை ஒரு ஏற்கனவே ஒரு டெடெக் ஸ்டாக்ல பேசிட்டாங்க இது மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயமா பாருங்க ஓல்டு ஸ்கூல் ஓல்டு ஹண்ட்ரட் இயர் ஓல்டு எஸ்இ ஹெச் ஓஎல் அண்ட் நியூ ஸ்கூல் இப்பதான் வந்து எதுக்கு வராங்க நாங்க படிக்கிற காலத்திலேயே வந்து இந்த சிடினா வச்சு இது பண்ணாங்க ஸோ அப்போ இருந்த மித்திரை பாருங்க இப்படி உட்காந்துருக்காங்க பிளாக் போர்டுலாம் நடத்துகிறாங்க சரியா இப்போ இதே தான் இப்போ ஸ்கூலின் தமிழ்நாடுன்னு போடுங்க சரிங்களா இல்லை இந்தியா ஓகே இந்தியான்னு போட்டிங்கன்னா அதே தான் இருக்கும் இன்னும் மாறுதலே கிடையாது சரிங்களா வழக்கம் போல் காலையில் ப்ரேயர் நடக்கும் பிள்ளைங்க படிக்க போவாங்க ஸோ அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லலாம் இது வந்து கற்பனை திறனை வளர்க்கும் சார் ஏன்னா அந்த பிளாக் போர்டில் எடுக்கிறது தான் வந்து இந்த அனிமேஷன் இல்லாமல் எடுத்தா நல்லா இருக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜக்கோபின்ஸை பத்தி நான் போட்டு பார்த்தேன் யூடியூப்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை யாருமே தெளிவா எக்ஸ்பிளைனே பண்ணல இப்ப காட்டுறேன் பாருங்க இப்ப ஜக்கோபியன்னா ஒண்ணும் கிடையாது ஜக்கோபியனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றத தெரிஞ்சுக்குங்க ஜக்கோபியனை சேஞ்ச் இன் வேரியபிள்ஸ் சரியா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத நான் ஆட்டோ கேட வச்சும் இதை வச்சும் என்னடா ஆட்டோ கேடை வச்சு கேல்குலேஷ சொல்றேன் சொல்றேன் ஒரு சேஞ்ச் சக்கோபியன் வேரியபிள் இது வந்து சிம்பாலிக் கேல்குலேஷன் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் இது வந்து பிரயோஜனப்படும் சரிங்களா சோ இதை காட்டணும்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியாது நான் மெல்ல மில்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஸோ இதை யாராச்சும் இன்டிகிரேட் பண்ண முடியுமா சைன் எக்ஸ் ஸ்கொயர் இது ஒரு கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா சரிங்களா இப்போ இந்த கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ஐஎன் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இது எதனால இன்டிகிரேட் பண்ணும் ஸோ இதில் போட்டு நான் இன்டிகிரேஷன் அமுக்கிறேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் காட்டுது இது எப்படிங்க வந்திருக்கும் இதே இதை நான் ஒரு டோ ஒரு இதை போட்டு அதாவது ஜீரோ டு டூன்னு போட்டா எனக்கு வேல்யூ எவ்வளவு வரணும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரணும் பட் ஆனா இதை ஈஸியா செய்யறதுக்கு தான் சப்ஸ்டியூஷன் மத்தனை இந்த எக்ஸுக்கு போல யூன்னு போடுவாங்க யூ போட்டு என்னடா இது மாறிடுச்சே இப்படி இருந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடுச்சு இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்படி போடுவாங்க இப்போ பாருங்க ஜக்கோபீன்ஸ்ல என்ன நடக்குதுன்ட்டு சோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல இருந்து இந்த யூ குவார்டினேட் சிஸ்டத்துக்கு அதாவது சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாறுறதா தெரிஞ்சுக்குங்க சோ இங்க மேப் ஆகுது ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருந்து இது மேப் ஆகும்போது ஒரு சில இடங்கள்ல சிறுசா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பெருசா இருக்கும் எக்ஸ்பிளோர்ட் ஆகும் அந்த இன்டிகிரேஷன் இந்த இடத்த பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு சில இடங்கள்ல சி அது அமுங்கிறது ஒரு சில இடங்கள்ல எக்ஸ்பிளோர்டு பெருசாகிறது ஆகும் ஸோ இப்போ இதே இதுதான் இங்கேயும் நடக்கும் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ரெக்டாங்கிள் ஒரு சில இடங்கள்ல சிறுசா இருக்கு ஒரு சில இடங்கள்ல பெருசா இருக்கு ஆமா சார் இதுல என்ன சார் வித்தியாசம் ஸோ இன்டிகிரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ரைமேனியன் சம்னா நார்மலா ஒரு ஒரு இன்டிகிரேஷன் எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கங்க மாஸ்ல பாருங்க சரியா எந்த இப்ப இந்த சைன் எக்ஸ் ஸ்கொயர்டே நம்ம போட்டோம்னாலும் இதை நம்ம அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லாமல் போட்டோம்னா அழகா வரும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல அழகா வரும் கடைசியா ஃபைனைட் எலிமெண்ட் வரைக்கும் இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத நான் சொல்றேன் ஸோ இதுதான் இன்டிகிரேஷனோட கரெக்டான மெத்தடு ஸோ இந்த என்னோட வேல்யூ கூட்டினீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் உள்ளே இருக்க ரெக்டாங்கல் பெருசாகிட்டே போகும் ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஃபேம்லாம் என்ன லென்த் டு பிரத்து அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சின்ன சின்ன ரெக்டாங்கிளை மொத்தமாக சேர்த்து கூட்டிடணும் சரிங்களா இதுதான் வந்து இன்டிகிரேஷன் ஆனால் இங்கே என்ன சார் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி இங்கே நடக்கலையா சார் ஒரு இடத்துல சிறுசா இருக்கு ஒரு இடத்துல பெருசா இருக்கு அப்போ இதை எப்படி சார் சரி பண்ணுறது என்ன சார் நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல இதுக்கு இதுக்குதான் யூஸ் பண்றாங்களா நீங்க கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க சரிங்களா ஸோ ஜக்கோபியனை நம்ம யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நிமிடம் சரிங்களா ஜக்கோபியனை முக்கியமாக யூஸ் பண்றதுக்குரிய காரணங்கள் நான் போடுறேன் இப்போ ஆட்டோ கேட ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இதில் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கும் இங்க நீங்க படிச்சிருப்பீங்க சரியா ஸ்கேலுன்னு ஒரு பேராமீட்டர் ஒரு ஒரு கமாண்ட் இருக்கும் இதை எதுக்கு யூஸ் பண்றோம் யாருக்கும் தெரியுமா ஜக்கோபியன் கிடையாது கட்டாயமாக ஜெக்கோபியன் கிடையாது ஜாமெண்ட்ரிக்காக இதை புரிய வைக்க போகிறேன் உங்களுக்கு சரிங்களா ஆட்டை கேட வச்சு ஜக்கோபியனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்றத வச்சு தான் சரிங்களா அப்போ நார்மலாக ஒரு இன்டிகிரேஷனில் இதே இடத்துல நான் சைன் எக்ஸு ஸ்கொயர்டுனே போடுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் என்னவா மாற்றுறேன் சைனு எக்ஸு ஸ்கொயர்டுனே போடுறேன் அது மாதிரி பெருசு ஆச்சான் பாருங்கள் ஓகேவா இங்கே டூன் போட்டு போடுறேன் இதே இதே ஃபங்க்ஷன் தானே அங்கேயும் இருக்குது இப்போ இந்த எண்ணெய் கூட்டுறேன் ஆனா இங்க எதுவும் நம்ம யூன்ற ஒரு வேல்யூவை சரியா யூன்ற ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நியூமரிக்கலா நம்ம பண்ணல அப்புறம் இது எதுக்கு சார் இதுல யூஸ் பண்றாங்க சிம்பாலிக் கேல்குலேஷன் அதாவது அது ஒரு சிம்பாலிக்கா கொண்டு வர அனாலிட்டிக்கலா கொண்டு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க சோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இங்க சென்டிமீட்டரா இருக்கிறது இங்க மீட்டரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது கிடையாது ஒரு இடத்துல சிறுசா இருக்கும் இங்க ஒரு சென்டிமீட்டர்ன்றது இங்க எம்எம் கூட வச்சுக்கலாம் இல்ல மில்லி மீட்டர்ன்னு வச்சுக்கலாம் அப்போ மில்லி மீட்டர்னா எல்லாமே ஒரே அளவுல தானே சார் பிரிஞ்சு போகணும் ஒரே இடத்துல சிறுசாவும் ஒரு இடத்துல பெருசாகவும் எதுக்கு சார் இருக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சரியா இப்போ இங்க இருந்து போகுது எல்லாம் ஒரே அளவுல ஆனா இங்க போனவாட்டி என்ன ஆயிருது ஒரு இடத்துல சிறுசாவும் ஒரு இடத்துல பெருசாகவும் இருக்கு அதே தான் இதுலயும் சொல்லியிருக்காங்க இது இதுல மட்டும் இல்ல போலார் குவார்டினேட்லயும் நடக்கும் சரியா இப்போ இங்கே சர்க்கிளாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும்போது ஸ்க்விஷ்ஷாயிருது இது என்னது சார் இது எது சார் சரி சார் இதுதான் புரியலை அப்புறம் நமக்கு எதுக்கு சார் இந்த ஜக்கோபியனை பற்றி இந்த மாதிரி ஒரு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆ ஜக்கோபியன் மேட்ரிக்ஸ்னா இது அப்படின்னு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க ஸோ நார்மலாக ஜக்கோபியன் மேட்ரிக்ஸை பற்றி இப்போ இது வரைக்கும் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரியாமல் இருந்திருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் விஷுவலாக நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸை கற்றுக்கிட்டா தான் அது முடியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது டோ எக்ஸ் பை டோ யூ டோ எக்ஸ் பை டோ வி டோ யூ டோ ஒய் பை டோ வி டோ இப்போனா என்ன சார் ரீட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து அந்த மாதிரி மாறுதல் சைன் எக்ஸ் ஸ்கொயர் தான் போட்டேன் டிஸ்மாஸில் எதுவுமே நடக்கல இப்போ இந்த என்ன கூட்டினேன்னா என்ன நடக்கல ஒரு இடத்துல சிறுசாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் இல்ல எல்லா ஈக்குவலண்டா இதாகுது பாருங்க இதே இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஏன்னா இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த யூஸ் பார்த்தீங்களா இருக்கிறது யூ குவார்டினேட்ல பாயிண்ட் டூ ஃபைவ் மாறிடும் கொடுத்தது ஒன்னா தான் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும் பெருசா சரியா இப்போ இந்த ஆட்டோ கேடுக்கு வரும் ஆட்டோ கேட்க ஓபன் ஆயிட்டு இருக்கு சரியா ஒரு ஆட்டோ கேடவை க்ளோஸ் பண்ணிடும் ஸ்லோவாயிரும் ஓகேவா ஸோ இப்போ இதில் ஸ்கேல்னால் என்ன சார் ஸ்கேல் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கேலை வந்து கவனிக்கலை சரியா ஒரு ஒரு இடத்துல சிறுசாகவும் ஒரு இடத்துல பெருசாகவும் போயிட்டுருக்கு எனக்கு என்ன வருத்தன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெக்கோபியனை பற்றி இப்போ நான் திரும்ப வரேன் ஜெக்கோபியன்னா ஒன்றுமே கிடையாதுப்பா ஒரு இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த இடத்துல என்ன செஞ்சோம் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் பற்றியா இந்த இதை இந்த வேல்யூ என்ன சப்ஸ்ட்ரியூட் பண்ணியிருக்கோம் யூஇசி கொல்ட்டு எக்ஸு ஸ்கொய்டுன்னு போட்டோமா அதே தான் ஸோ எக்ஸுக்கு போல யூ ஸ்கொயர் மினஸ் வி ஸ்கொய்டுன்னு போட்டுருவோம் கிட்டத்தட்ட காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் மாதிரி தான் அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ இதை தான் எக்ஸுக்கு பல யூ ப்ளஸ் வீணு கொடுக்குறோம் ஒய்க்கு பல யூ மைனஸ் வீணு கொடுக்குறோம் சரியா இப்போ ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ இதை இங்க பண்றோம் ஸோ இப்போ என்ன செய்யறோம் ஜியோ ஜிபுரால இப்போ இந்த லைனை சிறுசாக்கிக்கிறேன் இங்க இருக்கிற ஒரு குவாடினேட்டர் இப்போ இதை என்ன செய்யறேன் இந்த இடத்துல வச்சு வரதுன்னா எப்படி வருது எப்படி வருது ட்ரேஸ் பண்ணா இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க ஸ்கொயரா இருக்கிறது அங்க அப்படியே திரும்பிடுது சரியா இப்போ இதை தான் இதில் சொல்கிறாங்களா தம்பி இங்க இருக்கிறது தான் இந்த பாயிண்ட் டோ எக்ஸ் பை டோ யூன்னு வருது பத்தியா இந்த இடத்துல ஆன் பாயிண்ட் ஏ ஆன் பாயிண்ட் பி ஆன் பாயிண்ட் சி ஆன் பாயிண்ட் டி இந்த இடத்துல இந்த புள்ளியில் இருந்தது சரியா இந்த இந்த இடத்துல இந்த புள்ளியில் இருந்தது அந்த இடத்துக்கு போனவாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படியே மாறி இங்கே ஒன்கம்மா ஒன்றில் இருந்தது இங்கே எங்கே போயிருச்சு இதை நான் சிம்பிளாக வரைஞ்சு காமிக்கிறேன் பாரு உனக்கு புரியாது ஓகேவா இப்போ இதை ஸ்கேலிங் எஃபெக்டாக நான் இதில் போட்டுன்னு காமிக்கிறேன் ஸோ இப்போ இதில் இதை எடுக்கிறேன் நல்லா கவனி இப்ப இந்த இடத்துல இதை என்ன சொல்லுவோம் சப்போஸ் இங்க வந்து ஒன்று கம்மா இங்க இங்கே ஒன்கமா டூனு ஒன் கம்மா ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்க ஒன்கமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு இங்க இந்த பாயிண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கவனி திரும்ப நான் போடுறேன் இப்போ இந்த புள்ளிக்கு வருவோம் இங்க இந்த புள்ளியில இருந்து இங்க எங்க போயிருச்சு நல்லா கவனி இங்க எங்க இருந்துச்சு இந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல இருந்துச்சா அது எங்க இருக்கு அப்படியே நகர்த்தி கொண்டு வா இந்த இடத்துல இருக்கு பாரு அந்த புள்ளி நகர்றது தெரிதா இங்க இருக்கு பாரு இப்ப இதை கிளியர் பண்ணாலும் நம்ம இது பண்ணலாம் இப்போ சப்போஸ் இதை ரீஸ்டார்ட் பண்றேன் திரும்ப நான் வரையிறேன் பாரு ஸோ இங்க பாத்தினா இங்க ஒன்கமா ஒன்னுல இருக்கிறது எங்க பெருது இங்கே கமா ஒன்று அதாவது ஒன் கமா ஒன்னுல இருக்கிறது இல்லை ஒன்கமா பா சாரி கமா பாயிண்ட் நைன்ல இருக்கிறது எங்கே போயிருது இந்த இடத்துக்கு வந்துருது எந்த இடம் ஒன் பாயிண்ட் நைன் கமா பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்துடுது சரியா ஒய் ஆக்சிஸ்ல இதே இது இதை இப்படியே நகர்த்தி இங்கே கொண்டு போ என்ன அது டூ கமா டூ பாயிண்ட் ஃபோர்ல இருக்கிறது எங்கே போயிருச்சு நல்லா கவனி இந்த ப்ளூ கலர் புள்ளிய கவனி இங்கே போயிருச்சு இப்போ திரும்ப அங்கிருந்து வரோம் இப்போ அந்த மைய புளிக்கு போகுது பாரு இப்போ இங்கிருந்து போகுது இங்க இருந்து வந்துகிட்டு இது இங்க இருந்து மேல போகுது அப்ப இங்க எங்க என்ன ஆயிடுச்சு நல்லா கவனி சரி ரைட் இப்போ நல்லா கவனி இப்போ இங்க இருந்து போகுது இங்க என்ன எந்த குவாடினேட்ல இருக்கு ஒன் ஒன் கமா பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு சரிங்களா அது எங்க போயிருச்சு இந்த குவாடினேட்ல இந்த எக்ஸுக்கு போல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ஆயிருச்சு இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா தம்பி சரியா இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இங்கே சப்ஸ்டிடியூஷன் கொடுக்குறதும் இதுக்கு தான் இப்படி தான் இது மாறுது இங்கே ஒன்னில் ஒன் கம்மா ஒன்னில் இருக்குது அங்கே டூ கமா ஒன்றுக்கு போயிருது இங்கே டூ கம்மா இருக்குது அங்கே த்ரீ கமா ஃபோருக்கு போயிருது ஸோ இது மாதிரி தான் இந்த விஷுவல அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ புரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பிளாட் பண்ணி பார்த்துருக்க மாட்டேன் பத்தாவதுல ஒரு சின்ன பேரபோலா பிளாட்டிங்க்கு பார்த்துருப்பேன் இப்போ இதே இது இதை ஃபுல்லாக வரைஞ்சு காட்டுறேன் பாரு சரியா இதை நீ எடுத்து இந்த அனிமேஷன்லாம் போட்டுப்பாரு இதே இதை நான் சிரிசு பண்ணுறேன் சரியா இதை நான் அப்படியே சிரிசு பண்ணுறேன் சிரிசு பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்குறது இங்க ஒரு ஸ்கொயரே நாம ஸ்கொயரே வரைஞ்சு காட்டுறேன் பாரு இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரும் இந்த இடத்துல அது என்ன ஒரு ரெக்டாங்கில்லா இருந்தாலும் அங்க ஒரு ரெக்டாங்கில்லா அங்க ஒரு ரெக்டாங்கிள் இப்படி என்ன ஆகுது மடங்கி இப்படி மாறிடுது சரியா ஒரு இங்க ஸ்கொயரா இருக்கிறது கூட அங்க ரெக்டாங்கிளா மாறிடுது அப்ப இங்க ஒன் கமா ஒன்னுல இருக்கிறது த்ரீ கமா டூக்கு போயிருது சோ இந்த இந்த இதுல வந்து இப்படி மாறிக்கிட்டு போது அடுத்த இதுல பாரு சோ சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைனை நான் ட்ரேஸ் பண்றேன் ஒரு கருவு ஃபார்ம் ஆகுதா சரி இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கருவுஸ் அதாவது அடுத்தடுத்த கருவுஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாரு சரியா ஸோ இப்போ இதை சிரிஸ் பண்ணுறேன் இந்த இதை இப்படி சிரிஸ் பண்றேன் உள்ளே கொண்டு வரேன் சரியா இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை இப்படியே உள்ளே கொண்டு வா இப்போ இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணு இங்கே ஒரு குட்டி கருவு ஃபார்ம் ஆகும் பாரு தெரியுதா நல்லா அதை ட்ரேஸ் பண்ணு ஃபார்ம் இப்போ இதை ஸ்கேல் பண்ணு இப்போ பெருசாக்கு இந்த மாதிரி இப்போ இந்த கருவை ட்ரேஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கருவ் ஃபார்ம் இதை வந்து நீ என்ன செய்யலாம் இப்படியே ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் சரியா ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் இப்போ இதை நல்லா பெருசாக்கிக்க இந்த ரெக்டாங்கலை பெருசு பண்ணிடு பெருசு பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸை இது பண்ணு சரியா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கருவ் ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த பாயிண்ட்ல எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஒன்கமா ஒன்றுக்கு போயிருது இந்த இடத்துல டூல இருக்கிறது தள்ளி தள்ளி போயிருது இங்கே ஸ்கொயராக இங்கே இங்கே ரெக்டாங்கிளாக இருக்கிறது அங்கே அப்படியே மாறுது அதை தான் இதில் காட்டியிருக்காங்க சரியா அது மேப்பாயி தான் மாறுது சரியா இப்போ அப்படி இருக்கும்போது இதோட ஜாமெட்ரிக்கல் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் இப்போ இந்த படத்தை பாரு உனக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாரு சரியா இப்போ கேட் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆட்டை கேடில் முதல்ல ஒன்கம் ஆஃபையா அழிச்சிருவோம் இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சா ஒரு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனில் என்ன ஆகுது லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வாங்குது சரியா அந்த என்ன பாகுது சரி ஒரு நிமிஷம் ஸோ ஒரு படத்தில் ஒரு சரி படம் கிடையாது படம் தான் வருது பாரு ஸோ இதில் நல்லா கவனிங்க சோ இங்க என்ன பாக்குது இப்போ இங்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் தள்ளி தள்ளி போயிருது சரியா ஒரு இடத்துல சிறுசா இருக்கு ஒரு இடத்துல பெருசா இருக்குல போட்டு காமிக்கிறேன் பாரு ஜஸ்ட் ஒரு ஆட்டக்கேட்ல ஸ்கேலுன்ற ஒரு கமெண்ட் இருக்கும் சரியா இப்போ இதில் ஒரு டயக்ராம் நான் போடுறேன் பாரு ஒரு ரெக்டாங்கலை வரைஞ்சேன்னா அந்த ரெக்டாங்கல பாயிண்ட் ஃபைவ் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்றத பாரு சரியா அப்படி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லு பார்ப்போம் முக்கியமாக இதில் சொல்லணும்னா உண்மை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா தம்பி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மையை பேசுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இன்னொன்று இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற எனக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா இது எவனாவது ஒருத்தன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் இவ்வளவு சிரமம் பட்டிருக்கவே மாட்டேன் சொல்கிறவன் முக்கால்வாசி பேர் தமிழில் இங்கிலீஷ் சேனல்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலாம் சரி அதுக்கு நான் தமிழ் சேனலில் இதுலேயும் திறமையான ஆட்கள் சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இதுனால் அவங்களுக்கு தெரியாது சரியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இதுனால் தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ சப்போஸ் இதுல ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் ஆட்டக்கடல சரியா இப்போ பாரு இப்போ இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எப்படி வரைமோ இல்லை கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஓகே ரைட் இப்போ இதுல ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் இவ் அதே மாதிரி சிறுசா வரைகிறேன் சரியா இப்படி வரைகிறேன் இப்போ இதை ரொட்டேட் பண்றேன் ரொட்டேட் ரொட்டேட் கமாண்டு சரியா இதை இதை வந்து நான் இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ணுறேன் என்னடா சார் சாரு இது இதுவரைக்கும் பூந்து பூந்து விளாட்றாரு அப்படின்னா நான் கே நான் ஆக்சுவலி இதாகவும் இருந்தேன்ப்பா கேடு ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன் சரியா அதனால் எனக்கு கேடு கீடு எல்லாம் வரும் எனக்கு இருக்கிற எல்லா கேடும் நான் போடுவேன் அதனால தான் எனக்கு பசங்களுக்கு இது புரிஞ்சாக போதும் சரியா இப்போ இதை நேராக இப்படி வைப்போம் சரி ரைட் இப்போ அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன் இந்த இடத்துல இருந்து வரைகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே சிறுசாயிருது எப்படி இப்படி ஆயிருது சரியா அப்ப இதுல என்ன வந்து ஒரு இதா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து சுருங்குறது பெருசாகிறது இதுக்கு வந்து ஸ்கேலுன்னு ஒரு கமாண்ட் சொல்லுவாங்க ஆட்டக்கல்ல ஸ்கேல் சரியா இப்ப இந்த கமாண்டை நீ கிளிக் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணிட்டு என்ன செய்ய என்ட்ரு இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வந்துட்டு சரியா இது அப்படியே பெருசாகுது சிறுசாகுது பற்றியா இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இதுக்கு ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ரைட் இப்போ இதே ஸ்கேலிங் பெற்ற இது கொடுவேன் இந்த இடத்துல பெருசாயிரும் எப்படி இந்த இடத்துல பாரு இந்த இடத்துல பெருசாயிரும் இப்போ அடுத்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இன்னொன்று இன்னொரு கட்டத்தை நான் இங்கே போடுறேன் சரியா கண்ட்ரோல் சி சரியா ஆர்கிமிடிஸ் இதை கண்டுபிடிக்கும் போச்சுரா கண்ட்ரோல் சி அமுகனா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும் சில நேரத்துல சோ இப்போ என்ன ஆகுது இதே மாதிரி கண்ட்ரோல் சிங் அமுக்க வேணாம் சோ இந்த இடத்துல இன்னொரு ரெக்டாங்குல் சரியா இது பெருசா இருக்கு அதே மாதிரி சோ இந்த மூணையுமே பாரு அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துல அதே மாதிரி தான் இருக்கு பாரு ஒரு இடத்துல சிறுசா இருக்கு ரெக்டாங்கிள் பெருசா இருக்கு ஆனா இங்க நம்ம இதே பங்க்ஷன்ல தானே சார் போட்டோம் இதுல ஒண்ணுமே ஆகலையா சார் ஏன் சார் அப்ப இங்க என்ன ஒரு கருத்து சொல்ல வருதுன்னா ஜக்கோபியனு மை கருத்து வாட் ஐம் சேயிங் இஸ் இங்க ஸ்கேலிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குப்பா சரியா இப்போ இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறுது இந்த ரெக்டாங்கலுக்கு ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்கு இந்த ரெக்டாங்கலுக்கு ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்கு இந்த ரெக்டாங்கல் இந்த ரெக்டாங்கலுக்கு ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்கு தான் ஜக்கோபியன் டிட்டர்மினன்ட்ன்றாங்க இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் இதை நார்மலா போட்டீங்கன்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது சரியா ஆனா சிம்பாலிக்கா கால்குலேட் பண்ணும்போது இந்த விஷயம் வெளியே வரும் சரியா ரைட்டு இப்போ இதில் இந்த ஸ்கேலிங் ஃபேக்டரை தான் இங்க கொடுக்குறான் டியூ பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஃபைனல் இந்த ஒரிஜினல் ஏரியாவோட இந்த டூ எக்ஸ் தான் இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் இதுதான் வந்து அது பெருசாகிறத பெருசாகிறத ஒரு மாதிரி ஸ்கேல் பண்ணி ஈவன் கன்வெர்ஜென்ஸுக்கு கொண்டு வரும் சரியா இதுக்கு தான் இதை போடுறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சரி இப்போ இது வரைக்கும் இதை படிச்சுட்டோம் சரியா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு வரும் ஸோ இந்த பாயிண்ட் இங்கே போகுது இந்த பாயிண்ட் இங்கே போகுது ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இங்கே ஒன்கமாக ஒன்றில் இருக்கிறது அது சிம்பிள் தான் இங்கே நான் இருந்தேன்னா சத்தீஸ்வரனாக இருப்பேன் துபாய்க்கு போனேன்னா வடிவேல் மாதிரி மாறிடுவேன் வடிவேல் துபாய் சத்தீஸ்வரன் துபாய் சத்தீஸ்வரன் மாதிரி மாறிடுவேன் ஸோ அது மாதிரி தான் ஸோ அதே மாதிரி தான் அனிமேஷன் ஸோ இங்கே எல்லாமே ஸோ இதை நான் இவ்வளோ விஷுவலாக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது காரணம் முக்கியமான காரணம் வந்து முக்காவாசி பேருக்கு விஷுவல் எக்ஸ்பிளனேஷன்னால் என்னனே தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது சரியா இப்போ இந்த இடத்துக்கு வா இப்போ இந்த ஒவ்வொரு கோஆர்டினேட் சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா இந்த டெல்லு இருக்கு பற்றியா அந்த டெல் வேல்யூ ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கேலிங் ஃபேக்ட்ரு இதை நீ குறைச்சி கரெக்டாக ட்யூன் பண்ணின்னு வச்சுக்கவேன் இந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் அது சொல்லிடும் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது டூ பாயிண்ட் சம்திங் இருக்குது சரியா இப்போ எல்லா இடத்துலையுமே இது காமனாக இருக்கணும் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது அப்போ இன்னும் இதை குறை சரியா இப்போ இங்க வா 4 3.2 2 சரியா 0.001 இது ரொம்ப சிறுசாக சிறுசாக இது காமன் ஆயிரணும் சரியா இத தான் ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற ஸ்கேலிங் ஃபேக்டர் சொல்றது தம்பி ஜக்கோபியன் சரியா ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்க ஸ்கேலிங் ஃபேக்டர் சொல்லும் புரியதா அப்படி இருக்கும்போது இது என்ன நிறைய பேர் இதில் கேட்டுக்கிட்டே வராங்கன்னா கோரால இன்ட்யூஷன் பிக் ஜக்கோபியன் என்னது என்னதுன்னு கேட்டுக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட இதுதான் இப்போ புரியுதா சரி ரைட்டு இப்போ ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஜக்கோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது எப்படி சார் ஏது சார் ஸோ ஜக்கோபியனை நீ ஒன்றுமே இல்லை யூடியூப்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பிரச்சனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இதுக்கு நெகட்டிவ்ல டிட்டர் இந்த ஜக்கோபியனை வந்து டிட்டர்மனட்வாங்க சரியா டிட்டர்மனன்ட் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா என்ன சார் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் என்னது ரிஃப்ளெக்ஷன் அதை வந்து நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் வாங்க சரியா ரிஃப்ளெக்ஷன் தான் ஒன்றும் இல்லை இப்போ நான் இப்படி இருக்கேன்னா என்னோட பகுதி தான் வந்து எங்கே தெரியுது அந்த கண்ணாடியில் தெரியுது சரியா இப்போ இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு ஓ இது அந்த கேமரா போல இது கேமரா கிடையாது இது வந்து சும்மா நான் மைக்கு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியுது இது வந்து எப்படின்னா நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்னா நெகட்டிவ் காப்பி கிடையாது மைனஸ் ஒன்றுன்னு டிட்டர்மெண்ட் வந்துச்சா அதோட அடுத்த ரிஃப்ளெக்ஷனுக்கு போயிடும் சரியா டெஸ்மாஸ் டெஸ்மாஸ் சிமிட்ரிக்கல் சிமிட்ரிக்கல் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் சரியா இப்ப இங்கப்பா இப்போ இந்த டெஸ்மாஸ்ல இந்த சிமிட்ரிக்கல் ரிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ்க்கு போவோம் இப்ப இங்க வருவோம் எல்லாத்துக்குமே அப்ப ஒவ்வொரு ஸ்கேலிங் அப்ப நம்ம இங்க என்ன சொன்னோன்றத கவனி இங்க டூ எக்ஸ் தான் ஸ்கேலிங் ஃபேக்டர் இங்க பாரு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரெக்டாங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் சரியா அப்போ இந்த டூ எக்ஸ் டி இந்த டூ எக்ஸ் தான் அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் இந்த டூ எக்ஸ்னாலதான் ஒவ்வொரு குட்டி குட்டி டி எக்ஸும் பெருசாகுது சிறுசாகுது அதை போட்டு நம்ம கரெக்டா இப்படி வகுத்து போட்டோம்னா அதே மாதிரி இந்த லிமிட்டை நீ மாத்தணும் ஏன்னா இங்கே ஜீரோ கம்ம ஜீரோல இருக்கிறது இங்கேயும் தான் இருக்கும் ஆனால் இங்கே போர்ல இருக்கிறது அங்கே என்னவா இருக்கும் மாறி சாரி இதோட ஒரிஜினல் இன்டகரில் பாரு

சரியா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் சிமிட்ரிக்கல் ஆடு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ இதுல ஆட்ட கேட்லயே சொல்றேனே ஒரு சிமிட்ரிக்கல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பாரேன் இந்த ரஜினி வந்து ஒரு படத்துல சொல்லுவார் அது என்னது அது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் ரஜினி நான் எழுதுறீங்கன்றியா படங்களை சொன்னாதான்பா உங்களுக்கு தெரியுது சரியா நார்மலா இருக்கிற விஷயங்களை சொன்னா உங்களுக்கு தெரியல அதனால தான் அதை ஈஸியா கொண்டு போய்ட்டு சரியா அந்த என்ன படம் நினைத்தாலே இணைக்கும் அந்த படத்துல சொல்லுவாரு பொண்ணு வட்டி இப்படி சொல்லுவார் சிமிட்ரிக்கல் ஃபார்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டின்றது மேலே நைன்டீன் அப்புறம் கீழே சரியா அப்படி இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாம் சும்மா ஒரு ஷேப்பை பற்றி தான் சொல்கிறேன் அக்கரமாக இருந்ததுன்னு சொல்லலை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை எடுக்கிறோம் இப்போ இந்த லைனை எடுத்துகிட்டு இப்படி வரைகிற இப்போ இப்படி இருக்குது நம்ம உடம்பே அப்படி தான் இருக்கும் இந்த சிமிட்ரிக்கலில் தான் இருக்கும் ஓட உலகமே சிமிட்ரி தான் இந்த சிமிட்ரி பற்றின விளக்கத்தை தான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன் சிமிட்ரினா என்ன உண்மையின் வடிவம் எதுன்னு போட போகிறேன் சரியா இப்போ இப்படி இருக்குது இப்போ இதே பகுதியை நாங்கள் சிமிட்ரிக்கலாக பண்ணணும் அப்போ என்ன செய்யணும் மிரர்னு ஒரு கமாண்ட் இருக்குது பற்றியா அந்த கமாண்டை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்க காட்டக்கல்ல ஜாயின்னு ஒரு கமாண்ட் இருக்குது அந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஜாயின் ஆயிரும் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்ய என்ற அமுக்கிட்டு என்ற அமுக்கிட்டு என்ன செய்ய இங்கே இது இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணினா சிமிட்ரிக்கில் அங்கே ஒன்று வருது பற்றியா இதை தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனைட் எலிமெண்ட்டில் ஜக்கோபியன் தேவைப்படும் ஒரு இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா இதை மாஸ் ஆஃப் த ராட் அண்ட் ஜக்கோபியன் போட்டீங்கன்னா ஒருத்தர் அழகா போட்டிருக்காரு ஆனா இல்லைன்னே சொல்லல மாஸ் ஆஃப் தி ராட் அண்ட் ஜக்கோபியன் ஜக்கோபியன் போட்டீங்கன்னா என்ன ஆகும் சரியா இங்க பாரு மாஸ் ஆஃப் த ராட் அண்ட் ஜக்கோபியன் போட்டீங்கன்னா வரும் இதுனா வேற சரியா இதுல எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா நெகட்டிவ் ஜகோபியன் பாசிட்டிவ் நெகட்டிவ் கான்ட்ரிபியூட் பண்ணும் இப்போ ஒரு விஷயம் கூடிக்கிட்டே போகும்போது நெகட்டிவா ஹையர் டிரான்ஸ்பர்மேஷன் அதிகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுனாலும் இது ஒன் டைமென்ஷனல் கேஸ் டூ டைமென்ஷனல் கேஸ்லாம் மாறும் சரியா இதே தான் அங்கேயும் நடக்கும் இங்க சிறு சிறுசா கியூபாடு இப்போ சப்போஸ் நான் வந்து உனக்கு ஜியோ ஜிபுரால வந்து வால்யூமெட்ரிக் இது காட்டுறேன் பாரு ஜியோ ஜீப்ரால வால்யும் மெட்ரிக் இன்டி ஜிஆர்ஏ டிஐ ஓஎன் சரியா ஆர்கிமெடிஸே இதை சொல்லிட்டாரு ஸோ ஜியோ ஜீப்ரால வால்யூ மெட்ரிக் இன்டிகிரேஷன் கிஃப்ட்னு போடுறேன் நம்ம ரொம்ப உள்ள நேரம் போய் நம்ம இது பண்ண தேவையில்ல சரியா இப்போ இந்த வால்யூமெட்ரிக் மெட்ரிக் சரியா இன்டிகிரேஷன் ரைமேனியன் சம்மு தான் அதுவும் இன்டிகிரேஷன் கிஃப்ட் ரைமேனியன் சம் ரைமேன்ற ஒரு ஒரு மேத்தமெட்டிஷியன் சரியா ஐன்ஸ்டீனோட தப்பு தப்பாக அடிக்கிறேன் பாரு ஏன்னா கூகுளில் இருக்கிற தைரியம் என்ன இப்போ இந்த ரைமேனியன் சம்மில் இங்கே பாரு எப்படி இருக்கு இப்போ விஸ்வட் இதே இது நீ வந்து த்ரீ டைமென்ஷனல் கேஸுக்கு போ ஓகேவா த்ரீ டைமென்ஷனல் கேஸுக்கு போனாலும் இதே தான் அங்கேயும் நடக்கும் ஓகேவா இப்போ இங்கே நல்லா கவனி நம்ம நேரத்தில் ஆயிடும் ப்ரௌசரில் எடுக்கும் கவலைக்கூடாத ஸோ குட்டி குட்டி கியூபாய்ட்ஸா இருக்குது இப்ப இதுதான் வந்து த்ரீ டைமென்ஷனல் ஜக்கோபியனா மாறும் மாறும்போது ஒரு இடத்துல குறு சிறுசா இருக்கும் பெருசா இருக்கும் காமனான ஒரு ஸ்கேலிங் கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்கேலிங் கண்டுபிடிச்சு அதை வகுத்து டிவைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு எஸ்டிமேட்டை பாருங்க சரியா இப்ப இத திருப்புறம் பாரு பெருசாக்குறோம் சரியா இப்ப இத எம்ம கூட்டினா என்ன ஆகுது இந்த இந்த ரெக்டாங்கிள்னா சிறு சிறுசா மாறும் சரியா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஏன்னா இது சிஸ்டம் ஐ த்ரீ சிஸ்டம் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் சரியா இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சிறுசா மாறி பாரு இதோட எஸ்டிமேட்டை பாரு இங்க கூடிக்கிட்டே பாரு சரியா சிறு சிறுசா மாறி இது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த கியூபாய்டு இந்த கியூபாய்டை நீ எடுத்துக்க இதே மாதிரி லைன் எண்ணக்கிற இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஜக்கோபியன்ல ஜக்கோபியன்றது இங்க மட்டும் வராது ஃபைனைட் எலிமெண்ட்லேயும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட்டு ஸோ வேற எனக்கு கரெக்டான அந்த ரீசன் தெரியாது எலிமெண்ட்டில் ஜக்கோபியன் வரும் சரியா ஆனால் இது எதுக்கு வந்து ஆன்சிஸ்லேயே ஜக்கோபியன் செக் பண்ணுவாங்க எதுக்கு செக் பண்ணுவாங்க தெரியுமா ஒரு இடத்துல நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் ஜக்கோபியன் எலிமெண்ட் ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட் ஜக்கோ ஜக்கோபியன் எலிமெண்ட் ஓகேவா இப்போ அந்த ஆன்சிஸ்ல இந்த ஜக்கோபியன் வருது பாரு ஜே இன்வர்ஸ்னு போட்டு இதுல என்ன ஆகுது இங்கே ஒன் கம்மா இருக்கிறது அங்கே இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் வாங்க சரியா இந்த ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்க இங்க தெரியும் இப்ப இங்க ஒன்கமா ஒண்ணுல இருக்கிறது அங்க மாறும் இதை இன்வர்ஸா நீ என்ன செய்யணும் அந்த ஸ்கேலிங் ஃபேக்டரா கண்டுபிடிக்கணும் இது எதுனால இங்க கூடுது ஒரு இடத்துல கூடுது சார் ஒரு இடத்துல குறையுது சார் அப்ப இந்த காமனான ஏன்னா இது என்னது சார் ஃபைனேட் எலிமெண்ட்ன்றது என்ன சார் அதுவே ஒரு இன்டிகிரேஷன் தான்டா தம்பி சரியா அப்ப இதை தான் வந்து அதுல சொல்றாங்க ஸோ வெவ்வெவ்வேறு வகையான எலிமெண்ட் இருக்கு பீமுக்கு ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் காரு கிராஸிங்க்கு அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இப்போ புரியுதா இப்ப நான் சொல்றது சரியா சரி இப்போ இந்த ஜக்கோபீனை பத்தி இதெல்லாம் பார்த்துருப்பேன் இன்னொன்னு இந்த ஜாமென்ட்ரிக்கல் மீனிங் இந்த இது எல்லாத்தையுமே கொடுக்குறேன் போய் அலசி ஆராய் எதையுமே மெய் பொருள் காண்பது அரிது சரியா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இதை ஷேர் பண்ணு நான் என் அனுப்புகிற முக்காவாசி வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப அதே தான் உண்மை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா இவ்வளோ நேரம் இதை பார்த்து இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஒரு லெவலை கடந்திருக்கீங்க சரியா அடுத்தடுத்த விஷயங்களை என்கிட்ட கேளுங்க அதுக்கேற்ற வீடியோ போடுறேன் இன்னும் லைன் இன்டகரல் இருக்குது இன்னும் சே சர்ஃபேஸ் இன்டகரல் இருக்குது வால்யூம் இன்டகரல் இருக்குது டைவர்ஜன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது கேள் இருக்கு கெல்வின் ஸ்டோக்ஸ் தீரம் இருக்குது இது எல்லாத்தையும் எப்படி கற்பனை பண்ணுறதுன்றதை கேளுங்க நான் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்